வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பாடத்தில் ஆத்திச்சூடி நம்ம பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடி ஔவையார் எழுதினது. ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியில் இன்றைக்கி இளமையில் கல் அப்படிங்கிற ஆத்திச்சூடியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்லுங்கள், இளமையில் கல். இளமையில் கல்னா என்ன, என்ன அர்த்தம் அப்படின்னா, இளமைங்கிறது நம்ம இளம் வயது. இந்த இளம் வயதில் கல்வி கற்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இளமையில் கல் அப்படின்னா கல்வி கற்கிறது, படிக்கக்கூடிய வயது இந்த இளம் வயது. இந்த வயதில் நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இளம் வயதில் படிக்கிற படிப்பு தான் நமக்கு மனதில் நல்ல ஆழமாக பதியும். இந்த படிக்கக்கூடிய வயதில் நம்ம சரியாக இதை படிக்கணும், அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நமக்கு ஔவையார் இந்த ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆத்திச்சூடியை இன்றைக்கி ஒரு கதை மூலமாக நம்ம இன்னும் விளக்கமாக நம்ம அறிஞ்சு கொள்ள போகிறோம். எல்லோரும் கதைக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? கதையை நல்லா கவனிக்கணும், சரிங்களா? ஒரு ஊரில் முத்து ராணி அப்படிங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. முத்து ராணி ரெண்டு பேரும் அக்கா தம்பி. ராணி வந்து அக்கா, தம்பி வந்து முத்து. ரெண்டு பேரும் ஒருவர் நல்ல பாசமாக இருப்பாங்க. ஒரு நாள் முத்து வந்து அவங்க அக்காட்ட வந்து, அக்கா அக்கா, நான் இன்றைக்கி நம்ம ரகு மாமாவை பார்த்தேங்க்கா. அந்த ரகு மாமா வந்து என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார்க்கா அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அக்கா ராணி கேட்டா, என்னது ரகு மாமாவை பார்த்தியா, ரகு மாமாவன்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான். அதுவாக்கா, ரகு மாமா வந்து நம்ம ரெண்டு பேரையும் வேலைக்கு கூப்பிட்டாருக்கா. என்னது வேலைக்கா? ஆமாக்கா, அந்த வேலையை நம்ம ரெண்டு பேருமே செய்ய முடியுமா? எளிமையான வேலை தான், அதனால் ரெண்டு பேரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்க்கா. அப்படியா? அது மட்டும் இல்லைக்கா, சாப்பாடு கொடுப்பாங்களாம், தின்பண்டங்களும் கொடுப்பாங்களாங்க்கா. ஓ, வேற என்ன சொன்னாரு? பணம்லாம் தருவாங்களாங்க்கா. அக்கா, மாமா கேட்டதுக்கு நான் என்ன பதிலுக்கா சொல்லணும்? நீ தான் நல்லா பதில் சொல்லணுங்க்கா அப்படின்ட்டு முத்து அவங்க அக்காட்ட கேட்டான். உடனே அவங்க அக்கா சொன்னா, முத்து இந்த பாரு, நீ தைரியமாக போய் மாமாட்ட சொல்லு. மாமா இப்போ படிக்கிற வயசில், மாமா நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிள்ளைங்கள மாதிரி நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அதனால் எங்களால் வேலைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல் அப்படின்ட்டு அவங்க அக்கா முத்துட்ட சொன்னான். உடனே முத்து அவங்க அக்காட்ட சொன்னான், சரியாக சொன்னாக்கா, நான் இப்போதே போய் மாமாட்ட சொல்லியிருந்தேன். மாமா மாமா, நாங்களும் உங்கள் பிள்ளைகளை மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்ல, இந்த வயசில் படிக்கக்கூடிய வயசு, நாங்கள் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேங்க்கா அப்படின்னு முத்து நேராக அவங்க மாமாட்ட போய் அவங்க அக்கா சொன்ன ஆலோசனைப்படி மாமாட்ட சொல்லிட்டான். பார்த்தீங்களா குழந்தைகளே, ரகுவுடைய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஆனால் அந்த முத்து ராணியை மட்டும் அந்த ரகுங்கிறவர் வந்து வேலைக்கு கூப்பிடுறார். அந்த ராணியும் முத்தும் தன் மாமாவாக இருந்தால் கூட தைரியமாக சொன்னாங்க பாருங்கள், இந்த படிக்கிற வயசில் நாங்கள் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம், படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு தைரியமாக சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களும் படிக்கக்கூடிய வயதில் படிப்பில் தான் கவனம் வைக்கணும், அதை தான் ஔவையார் சொல்லியிருக்கிறார்.
இளமையில் கல் அப்படின்னா இளம் வயசில் நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வராமல் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. சரிங்களா குழந்தைகளே? நீங்களும் உங்கள் நண்பர்கிட்ட எல்லாரையும் படிக்கிற வயசில் நம்ம படிக்கணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு ஆலோசனை சொல்லணும். சரிங்களா? இன்றைக்கி இந்த ஆத்திச்சுடிய கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இனிமே இன்னொரு கதை மூலமாக நம்ம ஆத்திச்சுடியை அடுத்தால நம்ம பார்க்கலாம். நன்றி.